Hallelujah. I just want to start with a question today morning. So does anybody today morning have a need in your life? இங்க இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஏதாங்கிலும் தேவைகள் காணப்படுகிறதா? I believe everyone, if I ask you personally, you'll say yes, I have one need or the other. தனிப்பட்ட முறையில் உங்களை நான் கேட்பேன் என்று சொன்னால் நீங்கள் எல்லாரும் எனக்கு இந்த தேவை இருக்கிறது என்று சொல்வீர்கள். As for some of you, the need may be a major need. சிலருடைய தேவைகள் பெரிதாக காணப்படலாம். For some, it may be a very small need. சிலருக்கு சிறிய தேவையாய் காணப்படலாம். But each and every one of us will have one or the other need in our life. ஆனாலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதாகிலும் ஒரு தேவைகள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. See, for some people, it will be some devastating family problems. ஒரு சிலருக்கு ஒரு பெரிதான குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம். For some, it will be financial difficulty. சிலருக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனையா இருக்கலாம். For some, maybe there's a problem with their children. சிலருடைய வாழ்க்கையில பிள்ளைகள் நிமித்தமாக பிரச்சனைகள் தோன்றலாம். Or some people look at themselves and they'll say, oh, my soul is really lost. அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது என்னுடைய ஆத்மா தொலைந்து போன நிலையில் இருக்கிறதே என்று சொல்லி யோசிப்பார்கள். Or some will look at the disease in their body and wonder what lies ahead for them. அல்லது சிலருடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான பலவீனங்களை யோசித்து எனக்கு இப்படி பலவீனமா இருக்கிறதே என்று சொல்லக்கூடிய தேவையாய் இருக்கலாம். Some people look at their parents and think, oh, I don't know how long my parents are going to be there with me in this world. சிலர் தங்களுடைய பெற்றோரை குறித்து யோசிக்கும் பொழுது பெற்றோர் இன்னும் எத்தனை ஆண்டுகள் நம்மோடு இருப்பார்கள் என்று சொல்லி நினைக்கிறவர்களும் உண்டு. So we can go on and talk about the problems each and every one of us face. நாம் ஒவ்வொருவரும் சந்திக்கிறதான தேடிக்கொண்டிருக்கிறதான பிரச்சனைகளை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கலாம். So in midst of all our problems, நம்முடைய பிரச்சனைகளின் நடுவிலும் கூட, we need someone to help us. நமக்கு உதவி செய்ய யாராகிலும் வேண்டும் என்று சொல்லி நாம் தேடுகிறோம். We always turn to someone to find a solution for the problem or needs in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகள் அல்லது நாம் சிக்கிக்கொண்டிருக்கிறதான பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க யாராகிலும் இருக்கிறார்களா என்று தேடுகிறோம். But as a Christian, when we live in this world, ஒரு கிறிஸ்தவராக இந்த உலகத்தில் நாம் வாழும்போது, the only person that we need to turn to is God for all our needs. நம்முடைய தேவைகளுக்காக நாம் திரும்ப வேண்டிய ஒரே இடம் ஆண்டவரிடத்தில் மாத்திரமே. So whatever heavy your burden could be, God can lift it for you. உங்களுடைய பாரங்கள் எவ்விதமாக காணப்பட்டாலும் அந்த பாரத்தை போக்குகிறவர் ஆண்டவர் மாத்திரமே. However big your mountain is for you, he can remove it from you. உங்களுக்கு முன்பதாக உங்களுடைய மலைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அவைகளை உடைக்கிறவர் ஆண்டவர் மாத்திரமே. See, even if God gives you a small crumb of loaf and meet your need, that is enough for us. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு சிறியதான ஒரு அப்பத்தை கொடுத்தும் கூட அந்த தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். That is what we're going to see in our passage today morning. அதைதான் இந்த காலை வேளையிலும் நம்முடைய வேத பகுதியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். Turn with us to Matthew chapter 15. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். Verse 21 to 28 we will read it to you. 21 லிருந்து 28ஆம் வசனம் வரைக்குமாக நாங்கள் வாசிக்கிறோம். It reads like this: Jesus went away from there and withdrew into the district of Tyre and Sidon, and a Canaanite woman from that region came out and began to cry out, saying, Have mercy on me, Lord, son of David. My daughter is cruelly demon-possessed. But he did not answer her a word, and his disciples came and implored him, saying, Send her away, because she keeps shouting at us. But he answered and said, I was sent only to the lost sheep of the house of Israel. And she came down and began to bow down before him, saying, Lord, help me. And he answered and said, It is not good to take the children's bread and throw it to the dogs. But she said, Yes, Lord, but even the dog feeds on the crumbs which fall from their master's table. Then Jesus said to her, O woman, your faith is great. It shall be done for you as you wish. And her daughter was healed at once. மத்தேயு 15ஆம் அதிகாரம் வசனம் 21லிருந்து 28. பின்பு இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவிதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டினை அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று
அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். ஏசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த அதிகாரத்தை நாம் படித்திருக்கிறோம், சம்பவத்தை அறிந்திருக்கிறோம். ஒரு தாயானவள் ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையிலே காணப்படக்கூடியவள் ஆண்டவரை அணுகுகிறதை நாம் பார்க்கிறோம். So she needed something in her life. அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு தேவை காணப்படுகிறது. What was that? அது என்ன தேவை? She wanted her daughter to be healed of the demon that was possessing her. அவளுடைய மகள் பிசாசு பிடித்தவளாய் இருந்தபடியாலே அதிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவள் கேட்கிறாள். The demon did not just possess her but also tormented her and severely tortured that girl. அந்த பிசாசு அவளை பிடித்திருந்தது மாத்திரமல்ல அவளை அது அதிக வேதனைக்குள்ளாக்கியது என்று நாம் பார்க்கிறோம். So she comes to the Lord to ask God Jesus to heal his daughter. ஆகவே ஆண்டவரிடத்திலே கடந்து வந்து என்னுடைய மகளுக்கு ஒரு சுகம் வேண்டும் என்று கேட்கிறாள். And she is saying, Lord, even if you cannot give me the whole loaf of bread, just give me a small crumb out of it. ஆண்டவரே, அந்த முழுமையான அப்பத்தை எனக்கு கொடுக்க முடியாவிட்டாலும் அதிலிருந்து விழுகிற துணிக்கைகளையாவது எனக்கு தாரும் என்று கேட்கிறாள். Because she knows a little crumb is better than nothing. அவளுடைய வாழ்க்கையிலே அந்த வெறுமையாக செல்வதை பார்க்கிலும் கர்த்தரிடத்திலிருந்து சிறிய காரியத்தையாவது பெற்று செல்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று யோசிக்கிறாள். Hallelujah. Hallelujah. As I preach from this text today morning, இந்த காலை வேளையிலும் இந்த வேத பகுதியிலிருந்து பிரசங்கிக்கும் பொழுது, I want you to listen carefully so that you can get something out of it. இதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ஏதாகிலும் பெற்றுக்கொள்ளலாம். I want to tell you today morning there's hope in the situation that you are there in today. இந்த நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையிலே ஒரு பெரிய நம்பிக்கை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்ல விரும்புகிறேன். Hallelujah. Hallelujah. So no matter what you need today morning, இந்த காலை வேளையிலும் உங்களுடைய தேவைகள் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும், no matter what you need in your life, உங்களுடைய வாழ்க்கையில் எவைகளை நீங்கள் தேடிக் கொண்டு இருந்தாலும், understand God holds the key for it. அதற்கென்று சொல்லக்கூடிய ஒரு திறவுகோலை ஆண்டவராக இயேசு மாத்திரமே வைத்திருக்கிறார். So when we look deeply into this woman's plight, இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் ஆழமாய் கவனிப்போமே என்றால், a few thoughts will make us understand, சில எண்ணங்கள் நம்மை புரிந்துகொள்ள வைக்கிறதா இருக்கிறது. That is a crumb of bread from God's hand is more than enough for us. ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலகக்கூடியதான சிறிய துணிக்கைகளின் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். Hallelujah. Hallelujah. So when we, I want to, you know, divide this sermon into three parts. இந்த செய்தியை மூன்று பகுதியாக பிரிக்க விரும்புகிறேன். First, I want to talk about the woman's petition. முதலாவதாக அந்த ஸ்திரீனுடைய வேண்டுதல். Second, her persistence. இரண்டாவதாக அவளுடைய பொறுமை. And third, her price. What was the price she got at the end? அவள் பெற்றுக்கொண்டதான விலையை மூன்றாவதாக பார்க்கலாம். So we'll examine the passage carefully. ஆகவே இந்த செய்தியை கவனித்துக் கொள்ளுங்கள். Turn to verse 22. 22-ஆம் வசனம். It reads, a Gentile woman who lived there came to him pleading, have mercy on me, O Lord, son of David, for my daughter is possessed by a demon that torments her severely. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவிதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். So here we see the woman first when she approaches Jesus, she comes to him with a petition. இந்த ஸ்திரீயானவள் ஆண்டவரை முதலாவதாக பார்க்க வரும் பொழுது ஒரு விண்ணப்பத்தோடு கூட கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். She came to Jesus with a reason. அந்த இடத்திலே ஒரு காரணத்தோடு அவள் ஆண்டவரிடத்திலே வருகிறதை பார்க்கிறோம். What was the reason she came? என்ன காரணத்தினாலே அவள் வருகிறாள்? She came to Jesus because she was concerned about her daughter. அவளுடைய மகள் மீது கரிசனை உள்ளவளாக இருந்தபடினாலே அது நிமித்தமாய் இயேசு அண்டை வருகிறார். Her daughter was demon possessed. அவளுடைய மகளானவள் பிசாசினாலே பிடிக்கப்பட்டிருந்தாள். And she was acting very violently and she was getting injured. அது நிமித்தமாக அதிகமான வேதனைகளும் அதிகமான பிடித்து தள்ளக்கூடிய காரியங்களும் அவள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா இருக்கிறது. So she need
a desperate solution for a daughter. ஆகவே தன்னுடைய மகளுக்கு எப்படி ஆகிலும் ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அந்த ஸ்திரீ காணப்படுகிறாள். And second we see the reason she cried. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அவளுடைய கண்ணீருக்கான காரணம் என்னவென்றால் See this lady, this woman was following Jesus. இந்த ஸ்திரீ ஆனவள் இயேசுவை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாள். And she was crying out aloud to Jesus to cure help her daughter. அவளுடைய மகளுக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி அவள் கதறி கூப்பிட்டுக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறாள். She cried to Jesus because she was worried about her daughter. அவளுடைய மகள் நிமித்தமாக அந்த ஸ்திரீ ஆனவள் பாதிக்கப்பட்டிருந்தபடியால் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறாள். She was heartbroken over the condition of her daughter. அவளுடைய மகள் நிமித்தமாக அவளுடைய இருதயம் நொறுக்கப்பட்டதாக இருந்தது. She cried because she was determined to get help so that her daughter can be cured. எப்படியாகிலும் என்னுடைய மகளுக்கு இந்த நாளிலே ஒரு சுகம் வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவள் பிடிவாதமாக ஆண்டவரை பின்தொடர்ந்து வருகிறாள். Thirdly we see the reason she called out to Jesus. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது எதற்காக அவள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டாள். Because if you turn to Mark chapter 7 verse 25 the same incident is there. மார்க் 7 அதிகாரம் 25 ஐ நாம் படிக்கும் பொழுது இதே சம்பவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். And there Mark says this woman had heard of Jesus. இந்த ஸ்திரீயானவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள் என்று மார்க்கிலே படிக்கிறோம். So first she came with a reason. முதலாவதாக பார்க்கும் பொழுது ஒரு காரணத்தோடு வருகிறாள். Second she cried with a reason. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அந்த காரணத்திற்காக கண்ணீர் விட்டாள். Third she called for a reason. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது அந்த காரணத்திற்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாள். So she heard of all the miraculous and wonderful things that Jesus did in this world. இந்த உலகத்திலே இயேசுவானவர் செய்த எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் குறித்து கேள்விப்பட்டாள். She heard about how Jesus opened the eyes of the blind. குருடருக்கு ஆண்டவர் பார்வை கொடுத்தார். And how the deaf ears were opened. செவிடர்களுடைய செவிகள் திறக்கப்பட்டிருந்தது. And how the demon-possessed people were healed. பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுத்திருந்தது. And how Jesus able to chase out the legion of demons that was possessing a man. ஒரு மனிதனிடத்திலே காணப்பட்ட லேகியோன் என்ற பிசாசை ஆண்டவர் துரத்தினதையும். So she would have said if Jesus could chase away legions of demons possessed man. அவள் யோசித்த ஒரு காரியம் லேகியோன் என்ற பிசாசினாலே பாதிக்கப்பட்ட மனுஷனுக்கு இயேசு சுகம் கொடுத்திருப்பார் என்றால். So he can really chase out one devil that is possessing my daughter. என்னுடைய மகளை பிடித்திருக்கிற அந்த ஒரு பிசாசை துரத்த முடியும் என்று அவள் நம்பினாள். So when this woman made a petition to God, ஆகவே இவள் கர்த்தரிடத்திலே ஒரு வேண்டுதலை வைக்கும் பொழுது, we see for three reasons she did that. அதை ஒரு மூன்று காரணியத்தின் நிமித்தமாக செய்கிறதை பார்க்கிறோம். That is first, with the reason she came. முதலாவதாக அவள் வந்த காரணம். The reason she cried. அவள் அழுததற்கான காரணம். And the reason she called. அவள் கூப்பிட்டதற்கான காரணம். Because she had faith and hope on Jesus. That is why she came to Jesus. அவளுக்கு இயேசுவின் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் ஏற்பட்டபடியாலே அவள் ஆண்டவராக இயேசுவை நோக்கி கூப்பிட்டவளாய் இருந்தாள். When he heard all the things Jesus done in that place. அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து செய்த சகல காரியத்தையும் அறிந்து கொள்கிறாள். The faith and hope on Jesus grew in her heart. அவளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மேலே விசுவாசமும் நம்பிக்கையும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருந்தது. She found something in Jesus which others were not able to give her. மற்றவர்களாலே அவளுக்கு கொடுக்க முடியாத ஒரு காரியத்தை இயேசு நிச்சயமாய் தருவார் என்று நம்பினாள். She was looking for something that her dead religion was powerless to give her. அவளுடைய செத்து போனதான மதம் எதை கொடுக்க முடியாதோ அதை இயேசு கொடுப்பார் என்று நம்பினாள். She found a solution in Jesus for a daughter which she was not able to provide herself. அவளாலே தன்னுடைய மகளுக்கு கொடுக்க முடியாத ஒரு விடுதலை இயேசு கொடுப்பார் என்று சொல்லி நம்பினாள். So being desperate she saw Jesus as the only hope. அவளுடைய தவிப்பின் மத்தியிலே அவளுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மாத்திரமே. So today morning sitting and listening to God's word. இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள். I don't know how many of you can identify yourself with this anxious poor mother. இப்படியான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு ஆவலோடு இருக்கிற ஒரு தாயோடு உங்களை எத்தனை பேர் ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள் என்று தெரியவில்லை. Maybe today your child is out of control for your son, your daughter. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய மகனோ மகளோ உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு மேலே சென்று கொண்டிருக்கிறவர்களா இருக்கலாம். So you do not know what to do with your child. உங்களுடைய பிள்ளை குறித்து என்ன செய்வோம் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். Maybe you're looking for help here and there. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது உதவி வேண்டும் என்று சொல்லி அங்குமிங்குமாக நீங்கள் தேடிக்கொண்டிருக்கலாம். All the ways you adopted in controlling your child did not work.
உங்களுடைய பிள்ளைகளை கட்டுப்படுத்தும்படி நீங்கள் என்னென்ன வழிமுறைகளை எடுத்துக்கொண்டீர்களோ அவைகள் ஒன்றுமே பதில் அளிக்காத விதமாக இருக்கிறது. Maybe today you're trying to find a solution to bring your daughter or son back into Christ. மீண்டுமாக உங்களுடைய மகனையோ மகளையோ கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தும்படிக்கான ஒரு முயற்சியிலே நீங்கள் காணப்படலாம். Today morning God is telling you. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். Do not turn to men. நீங்கள் மனுஷரை பார்க்காதிருங்கள். Do not try to bring a solution with your own powers. உங்களுடைய சுய வலிமையினாலே நீங்கள் உங்களுக்கென்று சொல்லி ஆதாயத்தை தேடாதிருங்கள். But like this gentle woman, come to Jesus and he will give you all that you need. எப்படியாய் புறஜாதியாய் இருந்த ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்தாரோ அதே போல உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Hallelujah. 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 So regardless of what you're facing in your life today, இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, all the answer for that is found only in Jesus. அதற்குரிய எல்லா பதில்களும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே மாத்திரமே உள்ளது. So Jesus can move your mountain. உங்களுடைய மலைகளை இயேசுவாலே நிச்சயமாய் நகர்த்த முடியும். He can meet all your needs. உங்களுடைய தேவைகளை அவரால் நிச்சயமாய் சந்திக்க முடியும். He can save your soul. உங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவராலே காப்பாற்ற முடியும். He can forgive your sins. உங்களுடைய பாவங்களை அவரால் மன்னிக்க முடியும். He can touch your loved ones. உங்களுக்கு அருமையாய் இருக்கிறவருடைய இருதயத்தை அவரால் நிச்சயமாய் தொட முடியும். So whatever you want, Jesus can do it for you today morning. இந்த காலை வேளையிலும் உங்கள் வாழ்க்கையில என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்களோ அவைகளை இயேசுவாலே நிறைவேற்ற முடியும். But all that you need to do is come to Jesus. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவண்டை கடந்து வர வேண்டும். So do not be afraid to come to him. இயேசுவண்டை கடந்து வருவதற்கு தயங்காதிருங்கள். But Jesus always invites us to come to him. எப்பொழுதுமே தன்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை வரவேற்கிறவராய் இருக்கிறார். That is when Matthew 11:28 Jesus said. ஆகவே தான் மத்தேயு 11 அதிகாரம் 28 வசனத்திலே இயேசு சொல்கிறார், Come unto me all ye that labor and are heavy laden and I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று கூப்பிட்டார். Hallelujah. Hallelujah. So you don't need to carry your burden anymore in your life. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பாரங்களை இனி நீங்கள் சுமக்க வேண்டியதில்லை. Bring it to Jesus because he cares for you. அவர் உங்கள் மேலே கரிசனை உள்ளவராய் இருக்கிறபடியாலே அவரிடத்தில் அவைகளை கொண்டு வாருங்கள். So this Gentile woman came to Jesus with a petition. புரஜாதியான பெண் ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தோடு கடந்து வந்தாள். Now if you read from verse 23 to 27, 23 லிருந்து 27 வரைக்குமாக வாசிக்கும் பொழுது, you will notice that her petition which was placed in front of Jesus was not accepted immediately. ஆண்டவருக்கு முன்பதாக அவள் வைத்ததான அந்த விண்ணப்பத்தை அவர் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. So I would call this the woman's persistence. இதை குறித்து சொல்லும்பொழுது அந்த ஸ்திரீனுடைய பொறுமை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். The woman comes to Jesus for help. அந்த ஸ்திரீ இயேசுவிடத்தில் ஒரு உதவியை தேடி வருகிறாள். But she does not get the answer that she wanted. ஆனால் அவள் தேடி வருவதற்கான ஒரு விடையை அவள் பெற்றுக்கொள்ளவில்லை. But she does not leave Jesus like that and walks away. அவளும் அதை அப்படி விட்டுவிட்டு திரும்பி செல்லவும் இல்லை. But she stays with Jesus until she got the reply from him. அவரிடத்திலிருந்து பதிலை பெற்று கொள்ளும் வரைக்குமாக அவள் ஆண்டவரோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. So many things that stopped her. அநேக காரியங்கள் அவளுக்கு தடையா இருந்திருக்கலாம். The first thing was the obstacle of faith in her life. முதலாவதாக அவளுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் என்கிற தடை. So when she came to Jesus, அவள் இயேசுவண்டை வரும்பொழுது, she thought when she comes and speaks to Jesus, Jesus will immediately heal her daughter. There will not be any obstacle. அவள் நினைத்த ஒரு காரியம், இயேசுவை சந்திக்க வந்தவுடன் தன்னுடைய குமார்த்தியுடைய வாழ்க்கையில இருக்கிற பலவீனத்தை அவர் உடனடியாக போக்கி விடுவார் என்று நினைத்தாள். But when she came to Jesus, ஆனால் அவளோ இயேசுவண்டை வந்தபொழுது, she could see her request being turned down. அவளுடைய விண்ணப்பமானது பதில் கொடுக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறதை பார்க்கிறாள். But she persisted until she received her goal. ஆனாலும் தான் நினைத்து வந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்குமாக அவள் விடாப்பிடியா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So few obstacles she faced and she overcame it by faith. அவளுக்கு எதிராய் காணப்பட்ட சில தடைகளும் அந்த தடைகளை அவள் எப்படியாய் மேற்கொண்டாள் என்றும் பார்க்கலாம். So first thing, முதலாவதாக, she had to overcome her race. முதலாவதாக அவளுடைய புறஜாதி என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை அவள் மேற்கொள்ள வேண்டியதா இருந்தது. So verse 21 tells us, 21 வசனம் சொல்லுகிறது, that this woman was from Tyre and Sidon. இந்த ஸ்திரீயானவள்
தீரு சீதோன் பட்டணங்களின் திசையிலிருந்து வந்தவள். And verse 22 says she was a Canaanite. 22 வசனம் சொல்லுகிறது அவள் ஒரு கானானிய ஸ்திரீ. So this gives tells us two things about the mother. இது அந்த தாயை குறித்து ரெண்டு காரியங்களை தெரிவிக்கிறது. First, she was a descendant from a cursed people. முதலாவதாக பார்க்கும் பொழுது சபிக்கப்பட்ட ஜாதியினிடத்திலிருந்து வந்தவளாய் அவள் இருந்தாள். Because when you read the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது when Joshua led the people of Israel into Canaan, கானான் தேசத்துக்குள்ளாக யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின பொழுது in Deuteronomy 7:2 you will read God tells Joshua to totally destroy the Canaanites. உபாகமம் 17 அதிகாரத்திலே நாம் படிக்கிற வேளையிலே முற்றிலுமாக கானானியரை நீ அழித்து போட வேண்டும் என்று கர்த்தர் அவனோடே கூட சொல்கிறார். So this woman was a Canaanite and she was a member of the doomed race. அவளை பார்க்கும் பொழுது அவளும் அந்த கானானிய ஜாதியினரை சேர்ந்தவளாக இருந்தால் ஆண்டவர் சபிக்கப்பட்ட கூட்டத்தை சார்ந்தவளாக இருந்தாள். And second, இரண்டாவதாக she was from a region known for wicked religious practices. அவள் வந்ததான அந்த பகுதியானது பலவிதமான மோசம் போக்குகிறதான மத காரியங்களை செய்யக்கூடிய ஒரு சந்ததியிலிருந்து வந்தாள். So before she could place her petition to Jesus, she had two obstacles to face. அவளுடைய விண்ணப்பத்தை ஆண்டவரண்டை கொடுப்பதற்கு முன்பதாக இரண்டு தடைகளை அங்கே பார்க்கிறோம். She had to overcome religion. அவளுடைய வாழ்க்கையிலே மதம் என்று சொல்லுகிறதை அவள் தாண்டி வர வேண்டியதா இருந்தது. Here we see she came to Jesus and calls out to him. இங்கே அவள் இயேசுவண்டை கடந்து வந்து அவரை நோக்கி கூப்பிடுகிறாள். She says, "Have mercy on me, O Lord, thou son of David." தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவள் கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Here was a Gentile mother crying to a Jewish Messiah. ஒரு புறஜாதியான தாயானவள் இயேசு கிறிஸ்துவாய் இருந்த மேசியாவை நோக்கி அவள் கூப்பிடுகிறதை நாம் கேட்கிறோம். So she had no right to come to Jesus on that day because she was a Canaanite woman. அவள் கானானிய ஸ்திரீயாக இருந்தபடியாலே இயேசுவண்டை வருவதற்கு அவளுக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. So that is why we see, even though she called and spoke to Jesus, அவள் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட பொழுதும் அவரை நோக்கி கதறின பொழுதும் in verse 23 it says he answered her not a word. 23 வசனத்திலே நாம் படிக்கிறோம் அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. So she had to overcome her race. அவளுடைய ஜாதியை அவள் மேற்கொண்டு வர வேண்டியதா இருந்தது. She had to overcome her religion. அவளுடைய மதத்தை மேற்கொள்ள வேண்டியதா இருந்தது. Thirdly, she had to overcome racism. அவள் மூன்றாவதாக பார்க்கும் பொழுது அவள் இருந்ததான கலாச்சாரத்திலும் அவள் மேற்கொண்டு வர வேண்டியதா இருந்தது. Because as I said, the disciples, they tell Jesus, "Oh, she is a Gentile, so send her away." அவருடைய சீஷர்கள் சொல்கிறார்கள் அவர் புறஜாதியா இருக்கிறபடினாலே அவளை அனுப்பிவிடும் என்று சொன்னார்கள். So they did not want anything out of this woman. இந்த ஸ்திரீக்கு எதையும் கொடுக்க அவர்கள் விரும்பவில்லை. So she was not one of the people. அவள் அவர்களிலே ஒருவளாக இருக்கவில்லை. And in their eyes, she was different. அவர்களுடைய பார்வையிலே அவள் வித்தியாசமாய் தோன்றினாள். So that is why she had to overcome racism there. ஆகவேதான் அந்த இடத்திலே பலவிதமான கலாச்சாரங்களையும் ஜாதியும் கடந்து வர வேண்டியதா இருந்தது. And fourth thing, நான்காவதாக she had to overcome rejection. அவளுடைய வாழ்க்கையிலே பின்தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சந்தித்தாள். Because if you read verse 23 to 26, 23 லிருந்து 26 வரைக்குமாய் படிக்கும் பொழுது the reply that Jesus gave her looked very harsh. ஆண்டவர் அவளுக்கு கொடுத்ததான பதிலானது மிகவும் கடுமையாய் காணப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நீங்களும் நானும் இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம் என்றார். நமக்கு நமக்குள்ளாக ஒரு பயத்தை அது ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அதே போல இயேசுடைய வார்த்தை இந்த ஸ்திரீயுடைய இருதயத்தை உடைத்ததாகவும் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் முதலாவதாக ஆண்டவர் அவளை பார்க்கவில்லை. It looks like as if Jesus did not want to listen to her cries for help. அவளுடைய கதறுதலை அவளுடைய கண்ணீரை பார்க்க ஆண்டவர் விருப்பமில்லாதவரை போல காணப்பட்டது. And then Jesus tells her. பிற்பாடு கர்த்தர் சொல்கிறார். He says the purpose of coming into this world is for the lost sheep of Israel. இந்த உலகத்திற்கு நான் வந்த காரணம் காணாமல் போன ஆடுகளாய் இருக்கிற இஸ்ரவேல் வீட்டாருக்கு மட்டுமே என்று சொல்கிறார். Still she does not leave Jesus. ஆனாலும் அவள் ஆண்டவரை விடவில்லை. Then Jesus even calls her a
dog. மீண்டுமாய் பார்க்கும் பொழுது அவளை ஒரு நாய் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். And he said a dog does not deserve the children's bread. நாய் குட்டிகளுக்கு பிள்ளைகளுடைய அப்பத்தை போடுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். So initially the people around rejected her. முதலாவதாக பார்க்கும் பொழுது ஆண்டவரை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவளை நிராகரித்தார்கள். Second when she came to Jesus the disciples rejected her. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இயேசு வந்து வரும் பொழுது அவருடைய சீஷர்கள் நிராகரித்தார்கள். And third it seems even Jesus rejected her. மூன்றாவதாய் பார்க்கும் பொழுது ஆண்டவரும் கூட அவளை நிராகரித்ததை போல காணப்படுகிறது. The fifth obstacle she had to face. ஐந்தாவதான தடை. She had to overcome reality on that day. அந்த நாளிலே நிஜத்தை அவள் மேற்கொள்ள வேண்டியதாய் காணப்படுகிறது. Because the reality of the situation was very very harsh for her. அந்த சூழ்நிலையானது அவளுக்கு மிகவும் மோசமானதாக கடுமையானதாக இருந்தபடியாலே. Her daughter was possessed by a devil. அவளுடைய மகள் பிசாசினாலே பிடிக்கப்பட்டிருந்தாள். She was a member of the doomed race. அவள் சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியை சார்ந்தவள். And these religious men whom she had hope on did not care for her. அவள் நம்பிக்கை வைத்திருந்த அவளுடைய மத தலைவர்கள் அவளை வேண்டாம் என்று ஒதுக்கினார்கள். So now the situation seemed very very hopeless for her. இப்பொழுது பார்க்கும் பொழுது அவளுடைய சூழ்நிலை மிக மிக மோசமானதாய் காணப்படுகிறது. Hallelujah. Hallelujah. Today morning my dear brother my sister என் கர்மியான சகோனே சகோதரியே today you and I may be facing the same obstacle today இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான பல தடைகளை நாம் சந்திக்கிறோம் you may be a lost person in this world today morning இந்த நாளிலும் கூட இந்த உலகத்திலே தவிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்படலாம் and you need to know Jesus in your life உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருக்கலாம் even though people have been telling you about Jesus இயேசுவை குறித்து अनेகர் உங்களிடத்திலே சொல்லி Or maybe as a Christian you're known about Jesus. அல்லது கிறிஸ்தவராக ஆண்டவரை அறிந்து கொண்டவராய் நீங்கள் இருக்கலாம். But sometimes you feel you have no right to come to Jesus. சில வேளைகளிலே இயேசுவண்டை கடந்து வருவதற்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் காணப்படலாம். You put yourself into a doomed race category. நீங்களும் கூட உங்களை ஒரு சபிக்கப்பட்ட மக்களாக நீங்கள் எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். Maybe the people whom you turn to for prayer did not pray for you நீங்கள் யாரிடத்திலே ஜெபிங்கள் என்று கேட்டீர்களோ அவர்கள் உங்களுக்கு ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம் So you lost all hope on the religious people எல்லா மத தலைவர்கள் மீதும் உங்களுக்கு நம்பிக்கை இழக்கப்பட்டதா இருக்கலாம் But today morning if you still want to see your life change ஆனாலும் இந்த காலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்த்தால் All you need to do is come to Jesus நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவண்டை நீங்கள் கடந்து வர வேண்டும் I can guarantee you he will never 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 turn you away நிச்சயமாய் சொல்லுகிறேன் அவர் ஒரு பொழுதும் உங்களை கைவிடுவதில்லை Hallelujah. 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 So maybe you have been praying and seeking God about matters that has been troubling your heart for years பல ஆண்டுகளாக உங்களுடைய இருதயங்களை உருக்கக்கூடியதான பல காரியங்களை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் maybe you cried out to God for a long time asking him to give answer to your prayers உங்களுடைய ஜெபங்களுக்கு अनेक நாட்களாக மாதங்களாக ஆண்டுகளாக பதில் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம் but there's been no answer till today ஆனாலும் இது நாள் வரைக்குமாக அதற்கான ஒரு பதில் இல்லாமல் இருக்கலாம் maybe you come to a situation where you said oh it's enough God I don't want to ask you anymore ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவரே இதற்கு மேல் நான் ஒன்றும் கேட்க போவதில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலும் காணப்படலாம் இந்த காலை வேளையிலும் அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இதை உங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் See, God's silence is not an indication of God's unwillingness to meet your need ஆண்டவருடைய அமைதல் என்று சொல்லும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையிலே நிராகரிக்கப்படுவது என்று அர்த்தம் அல்ல I'll repeat that again மீண்டும் சொல்கிறேன் See, God's silence is not an indication of God's unwillingness to meet your need உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு ஆண்டவர் உங்களை நிராகரிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவருடைய அமைதலை தவறுதலாக எடுத்துக்கொள்ளாதிருங்கள் If God is silent to your prayers உங்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் அமைதியாய் இருக்கிறார் என்று சொன்னால் That means God is testing your faith அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தை அவர் சோதிக்கிறவராய் இருக்கிறார் But not only that அதோடு மட்டுமல்ல He wants to remind you that he operates on a different level அவர் வித்தியாசம் முறையிலே உங்களுடைய காரியங்களை செய்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் Hallelujah. Hallelujah. So do not be discouraged if the prayers
if answer to your prayers is not coming very soon, உங்களுடைய ஜெபங்களுக்கான பதில் உடனடியாக கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதை குறித்து கவலைப்படாதிருங்கள். So what are the obstacles you are facing today? இன்றைக்கு எப்படிப்பட்ட தடைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? Always persist in seeking the Lord, and in his time you will see every obstacle fall in your life. உங்கள் வாழ்க்கையிலே பொறுமையோடு கர்த்தருடைய வேலைக்காய் காத்திருக்கும் பொழுது உங்களுடைய கண்களினாலே நீங்கள் பார்க்க போவது அந்த தடைகள் உடைந்து விழுவதை. Hallelujah. Hallelujah. See, your faith will not be defined by what you receive from God. நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தை பொறுத்து உங்களுடைய விசுவாசம் வர்ணிக்கப்படுவதில்லை. But your faith can be defined when you get to God, even though you don't get answers from him. ஆண்டவரிடத்திலிருந்து பதிலை பெறாத வகையிலும் கூட உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் உண்டு என்பதை நினைக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. So first we saw the opportunity of obstacle in our life. முதலாவதாக அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை நாம் பார்த்தோம். Second we see how did she use this opportunity of faith. இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது அவளுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை அவள் எவ்விதமாய் பயன்படுத்துகிறாள். So in verse 27 Jesus tells her, 27ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், let the children first be filled, for it is not meet to take the children's bread and to cast it unto the dogs. Yeah, 27 or 26 26 வசனம், அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். It's in Mark 7:27 but we read 26. Okay. When you read this verse carefully, இந்த வசனத்தை கவனத்தோடு நாம் படித்தால், so you will understand that Jesus did not reject her completely. அவளை ஆண்டவர் முற்றிலுமாக நிராகரிக்கவில்லை. So many times when we read the way thing, oh, Jesus did not want her, he called her a dog, he rejected her. நாம் அநேக நேரம் அதை படிக்கும் பொழுது யோசிப்போம், ஆண்டவர் அவளை விட்டு விட்டார், அவளை நிராகரித்து விட்டால், அவளை நாய்க்குட்டிகளுக்கு ஒப்பிட்டு சொன்னார் என்று சொல்லி நாம் யோசிப்போம். So here we read, Jesus said, let the children first be filled. அதிலே பார்க்கும் பொழுது முதலாவதாக பிள்ளைகளுடைய அப்பம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். So what did Jesus mean here? இங்கே கர்த்தர் எதை சொல்கிறார்? He said, first I've come to the children of Israel and they may be filled first. முதலாவதாக இஸ்ரவேல் ஜனத்திற்காக நான் வந்தேன், அவர்கள் முழுமை அடைய வேண்டும். And then I will come to you. அதற்கு பிற்பாடு நான் உன்னிடத்திற்கு வருகிறேன். But just like us, this woman thought Jesus was not willing to help her. இந்த ஸ்திரியை போல நாமும் கூட நிறைய நேரம் யோசிக்கிறோம், ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பதில்லை என்று. The words of Jesus to this woman was not to discourage or deceive her. இந்த வார்த்தைகள் ஆண்டவர் பேசின அந்த வார்த்தைகள் அவளை ஏமாற்றுவதற்கோ அவளை கனவீனப்படுத்துவதற்காகவோ சொல்லவில்லை. The words of Jesus placed there to increase her faith on him. அவர் மேலே அவள் வைக்க வேண்டிய விசுவாசத்தை அதிகரிக்கும்படிக்காக கர்த்தர் இந்த வார்த்தைகளை அவளிடத்திலே சொல்கிறார். So Jesus showed her the opportunity of faith in her life. அவளுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை உண்டாக்க கூடிய தருணத்தை ஆண்டவர் உண்டாக்கி கொடுக்கிறார். In verse 22, 22ஆம் வசனம், she calls Jesus a Jewish Messiah. அவரை அவள் அழைக்கும் பொழுது தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறார். And she receives no help from him. அவரிடத்திலிருந்து எந்த உதவியும் பெற்றுக்கொள்ளவில்லை. She had no right on that day to approach God on that ground. அந்த இடத்திலே அவ்விதமாக ஆண்டவரை அழைப்பதற்கு அவளுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. If we read verse 24 and 25, 24 25 ஐ படித்து பார்த்தால், she hears Jesus tell her that his mission here on the earth is to the nation of Israel. அவர் இந்த உலகத்திற்கு வந்த மிக முக்கியமான காரணமே இஸ்ரவேல் வீட்டாரை நிமித்தமாக. So when she hears this that he was a Jewish Messiah, அவர் ஒரு யூதரின் மேசியா என்பதை அவள் அறிந்து கொண்ட பிற்பாடு, the opportunity of faith works in her. She now sees him as her only hope. ஆகவே இப்பொழுது தனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கையாக அவரை அவள் பார்க்கிறாள். And so she sees him worthy of worshiping. அவரை ஆராதிக்க கூடியவராக இந்த வேளையிலே அவள் பார்க்கிறாள். That's why in verse 24, ஆகவே 24ஆம் வசனத்திலே, she bows down to him, humbles herself at his feet, gives him the worship he deserves and appeals to him for the help she needs. 25th வசனத்திலே பார்க்கும் பொழுது அவரை நோக்கி அவள் பணிந்து கொண்டு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி பணிவோடு கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். So here we see the way she operates on the opportunity of faith that is thrown to her. அவளிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தருணத்திலே விசுவாசத்தை பயன்படுத்துகிறவளாய் காணப்படுகிறாள். Coming to verse 26 and 27, மீண்டும் 26 27 பார்க்கும் பொழுது, there Jesus compares her to a dog. அங்கே அவளை நாய்க்குட்டிகளோடு ஆண்டவர் ஒப்பிடுகிறதை பார்க்கிறோம். Jews in those days
when they looked at the non-Jewish people, they always looked at them as a dog. அந்நாட்களில் புறஜாதி மக்களை யூதர்கள் பார்க்கும் பொழுது அவர்களை நாய்களைப் போலதான் பார்ப்பார்கள். See, they thought those people were unclean, filthy and dirty. அவர்கள் அசுத்தமானவர்கள், அசுத்தத்தோடு கூட வாழ்கிறவர்கள், ஆகவே அவர்களை அப்படிப்பட்ட நோக்கத்தோடு தான் பார்ப்பதுண்டு. But when Jesus used this word, இந்த வார்த்தை ஆண்டவர் உபயோகிக்கும் பொழுது, if you go into the original translation, இதுடைய மூல மூல பாஷையினுடைய காரியத்தை நாம் பார்க்கிற வேளையில், Jesus did not mean her to be a dirty, unclean street dog. அவளை குறித்து அந்த இடத்திலே சொல்லும் பொழுது அவளை அசுத்தமான நாய்க்குட்டியோடு ஒப்பிட்டு சொல்லவில்லை. To a pet dog that we have in the house. நம்முடைய வீடுகளிலே வைத்துக் கொள்ளுகிறதான செல்ல பிராணியான நாய்களோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். Because when you have a pet dog in your house, நம்முடைய வீடுகளிலே வளர்க்கக்கூடிய நாய்கள் இருக்கும் பொழுது, when you sit on the table to eat your food, நாம் டேபிளை உட்கார்ந்து சாப்பிட உட்கார்ந்திருக்கும் பொழுது, and when your pet comes near you, take a small crumb of bread or whatever is and put it down for it to eat. நாம் சாப்பிடும் பொழுது அருகிலே வருகிற நம்முடைய செல்ல பிராணிகளுக்கு நாம் சாப்பிடுகிற ஆகாரத்திலிருந்து சிலவற்றை நாம் எடுத்து கொடுப்போம். So this woman immediately understood what Jesus meant of her. அந்த இடத்திலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை உடனடியாக அந்த ஸ்திரீ பற்றிக்கொண்டாள். So look at verse 27, what she is saying. 27ஆம் வசனத்திலே அவள் சொல்லுகிறதை பார்க்கலாம். But she said, "Yes, Lord, but even the dogs feed on the crumbs which fall from their master's table." அதற்கு அவள், "மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். If you read in Mark chapter 7:27, மார்க் 7 அதிகாரம் 27ல் இதை குறித்து நாம் படிக்கும் பொழுது, he gives a bigger definition of this. அதிலே வித்தியாசப்பட்டதான வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். Yes, it isn't right. The woman says, "Yes, it isn't right to take the food from the children's table and give it to the dogs." But even the dogs are often treated to a morsel from the table. All I am asking for is a crumb. 26 or 28, okay. 28th vasanam tamilla adarku aval meidan aandavare aagilum meijin keel irukkum naai kuttigal pillegal sindugira tunikigalai thinnume endral. So what she says is the dogs which comes under the table can have a morsel or can have a crumb. And the meijin keel irukkum naai kuttigal adilirundu vilugira tunikigalai saapidume endru solla. So why don't you give me that small crumb? Agave andha tunikigalai neer enakku tharum endru kekkiraal. So here we see how she manipulates Jesus and takes the opportunity of faith to a different level. இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாசத்தை ஒரு வித்தியாசமான அணுகுமுறையோடு கூட அவள் இன்னுமாக அதிகரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். She was talking to her. அவளோடு கூட பேசும்போது Jesus slowly made this woman grow in faith. ஆண்டவர் மெதுமெதுவாக அந்த ஸ்திரீயை ஒரு விசுவாசத்துக்குள்ளாக நடத்துகிறதை பார்க்கிறோம். So when you and I, when you continue to seek the Lord amidst all your obstacles, நம்முடைய எல்லா தடைகளின் மத்தியிலே ஆண்டவரை நாம் தேட ஆரம்பிக்கும் பொழுது, then one day you will get what you want from God. ஒரு நாளிலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். But today many of us, when we become like this woman, ஆனால் நம்மிலே அநேகர் இந்த பெண்ணை போல காணப்படுகிற வேளையிலே, so we would have easily given up and walked away from Jesus. உடனடியாக காரியங்களை அப்படியே விட்டுவிட்டு இயேசுவை விட்டு பின்னோக்கி சென்று கொண்டிருப்போம். But Jesus ignored her. ஆண்டவர் அவளை நிராகரித்தார். The disciples said she was a Gentile. சீஷர்கள் அவளை புறச்சாதி என்று சொல்லி அழைத்தார்கள். Jesus even compared her to a dog. ஆண்டவர் அவளை நாய்க்குட்டியோடு ஒப்பிட்டு சொல்கிறார். Yet she persisted with Jesus. ஆனாலும் ஆண்டவர் அண்டை நீடிய பொறுமையோடு கூட அவள் காத்திருந்தாள். So if you and I were in that situation, நீங்களும் நானும் அந்த சூழ்நிலையில் இருந்திருப்போமே என்று சொன்னால், we would have left the place very angry. கோபத்தோடு கூட அந்த இடத்தை விட்டு நாம் கிளம்பி இருப்போம். I said, "Jesus, I don't need your love. ஆண்டவரே, உம்முடைய அன்பு எனக்கு வேண்டாம். I don't want your compassion. உம்முடைய மனதுருக்கம் எனக்கு வேண்டாம். I don't want your mercy. உம்முடைய இரக்கம் எனக்கு வேண்டாம். I don't want your healing. உம்முடைய சுகம் எனக்கு வேண்டாம். And then we would have just left the place. அப்படியே சொல்லி விட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி இருப்போம். But this woman persisted with Jesus. ஆனால் இந்த பெண்ணோ ஆண்டவரிடத்தில் பொறுமையோடு காத்திருந்தாள். What was the reason? காரணம் என்ன? Because her daughter needed to be delivered from the bondage. அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவருடைய மகளுக்கு ஒரு விடுதலை தேவைப்பட்டது. Because the family needed to be saved on that day. அந்த நாளிலே அவருடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையிலே காணப்பட்டது. That is why she said, "Even a small crumb is enough for me, Lord." ஆகவேதான் அந்த சிறிய துணிக்கை எனக்கு போதுமானது என்று சொல்கிறார். Because she knew a crumb
from the hand of Jesus would be more than enough for her in her life. அவளுடைய வாழ்க்கையில் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அந்த சிறிய துணிக்கையானது ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு செல்லும் என்பதை விசுவாசிக்கிறார். The Old Testament Elias for a small bread to be made for him and that made the entire family live throughout the famine. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது எலியா தனக்கென்று ஒரு அப்பத்தை சிறிய அப்பத்தை கேட்டான். அது நிமித்தமாக அந்த குடும்பம் முழுவதுமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். So small things will do great. When you receive small things from God, it'll be great for you. ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற சிறிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பெரியவைகளை செய்யக்கூடியதா இருக்கிறது. So today morning, do not lose heart. ஆகவே இந்த காலை வேளையிலும் உங்களுடைய இருதயம் சோர்ந்து போகாமல் இருப்பதாக. So keep coming to Jesus until he answers you. உங்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கும் வரைக்குமாக அவரையே சேர்ந்து கொள்ளுங்கள். Keep seeing his face until he responds. அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கும் வரைக்குமாக அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். So keep asking, keep seeking and keep knocking. அவரிடத்திலே கேளுங்கள், அவருடைய கதவை தட்டுங்கள், அவருடைய இடத்திலிருந்து ஒத்தாசைகளை எதிர்பாருங்கள். That's what Jesus said in Matthew 7:7-8. அதைதான் மத்தேயு 7 அதிகாரம் 7:8 ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. We saw this woman's petition. இந்த ஸ்திரீயுடைய விண்ணப்பத்தை பார்த்தோம். We saw the woman's persistence. இந்த ஸ்திரீயுடைய பொறுமையை பார்த்தோம். And thirdly we see the woman's prize. இப்பொழுது அந்த தாயினுடைய விலையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். No, prize. What a அவள் பெற்றுக்கொண்டதான அந்த விலையேற பெற்ற காரியத்தை நாம் பார்க்கலாம். Verse 28. 28ஆம் வசனம். Jesus said, "Dear woman," Jesus said to her, "Your faith is great. Your request is granted." And her daughter was instantly healed. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, "ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது" என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். Hallelujah. 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 So two things we see here. இங்கே ரெண்டு காரியங்களை நாம் பார்க்கிறோம். Jesus responded to her faith. ஆண்டவர் அவருடைய விசுவாசத்திற்கு பதில் அளிக்கிறார். So he was really amazed by the depth of the faith of this woman. இந்த ஸ்திரீயிடத்திலே காணப்பட்ட அந்த விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். Jesus tested her faith with harsh words. ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை கடுமையான வார்த்தைகள் மூலமாய் சோதித்தார். But her faith did not go down, it rose up in God, rose up in challenge. அவருடைய விசுவாசம் குறைந்து போகவில்லை, அந்த சவாலை நிமித்தமாக அதிகரித்த விசுவாசமாய் இருந்தது. So her faith exceeded that of the people of Israel who were surrounding Jesus. அவளுடைய அவரை ஆண்டவரை சுற்றி இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும் அவருடைய விசுவாசம் அதிகப்படியாய் காணப்பட்டது. So this is a kind of faith that really excites Jesus. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் தான் ஆண்டவரை ஆச்சரியப்படுத்துகிறதா இருக்கிறது. And that is the faith he wants from you and he wants from me. அந்த விசுவாசத்தை தான் அவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். The second thing, Jesus rewarded her faith. இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். First he responded to her faith. முதலாவதாக அவருடைய விசுவாசத்திற்கு பதில் அளிக்கிறார். Second he rewarded her faith. இரண்டாவதாக அவருடைய விசுவாசத்திற்கு அவர் பலன் அளிக்கிறார். What was the reward? என்ன பலன்? He rewarded her faith by exactly giving what she wanted. அவளுடைய வாழ்க்கையிலே அவள் எதை விரும்பி கொண்டு வந்தாளோ அவள் விருப்பத்தை அந்த இடத்திலே தேவன் நடத்தி கொடுத்தார். Jesus healed the daughter. அவளுடைய மகளுக்கு ஆண்டவர் அந்த நாளிலே சுகத்தை உண்டாக்கினார். So her faith was so strong on that day. அந்த நாளிலே அவளுடைய விசுவாசம் அதிகமாக இருந்தபடியினாலே. She did not ask any proof from Jesus. அவள் ஆண்டவரிடத்திலிருந்து எந்த விதமான காரியத்தையும் கேட்கவில்லை. But she took Jesus at his word. ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டாள். And she turned around and went back to her family. அவள் திரும்பி தன்னுடைய குடும்ப தண்டை சென்றாள். Hallelujah. Hallelujah. What a blessing and what a challenge for her. இது எப்படிப்பட்டதான ஒரு சவாலாகவும் ஒரு ஆசீர்வாதமாகவும் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. My dear brother, my dear sister. என் கருமையான சகோதரனே சகோதரியே. Today maybe you are looking at a situation and problem that is very hard and painful for you, similar to what the woman faced on that day. இன்றைக்கும் கூட அந்த பெண்ணை போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எதிர்பார்க்க முடியாத ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், அல்லது கடுமையான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் காணப்படலாம். Maybe you have prayed and sought God, but your situation still remains the same. நீங்கள் கர்த்தரிடத்திலே ஜெபித்து காரியங்களை கேட்டுக்கொண்டு இருந்தும் கூட அந்த சூழ்நிலையிலே ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கலாம். Maybe the devil and the flesh is whispering into your ear, it's no use, don't go to Jesus. மாம்சமும் சத்ருவும் உடைய செவிகளிலே சொல்லிக் கொண்டிருக்கலாம், இதுல எந்த பலனும் இல்லை, இயேசுவண்டை போகாதரே என்று சொல்லலாம். They may be saying, God does not care, don't need to go to him. ஆண்டவர் உன் மீது அக்கறை அற்றவர், ஆகவே அவரிடத்திலே போகாதரே என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். Maybe
the voice is saying, nothing is going to change in your life. நீங்கள் கேட்கிறதான அந்த சத்தமானது உன் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் உண்டாக போவதில்லை என்று சொல்லலாம். Maybe if you heard such whispers in your ears. இப்படிப்பட்டதான காரியங்களை உங்கள் செவிகளிலே கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள். And if you're sitting here discouraged and defeated. இந்த இடத்திலே தோல்வியோடு கூட வெட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று நினைத்தால். And today morning I tell you there is hope for you. இந்த காலை வேளையிலும் இதை உங்களுக்கு ஒரு நம்பிக்கையாய் நான் சொல்லுகிறேன். Maybe today morning is the day when the Lord responds to your cries. இந்த நாள் ஒருவேளை கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரு நாளாய் இருக்கலாம். Today may be the day when the mountain will be removed from your life. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற மலைகளை கர்த்தர் நொறுக்குகிற ஒரு நாளாய் இருக்கலாம். Today may be the day when you come to him and call him and he will save you. இந்த நாளிலே நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிற நாளாய் இருக்கலாம். Today may be the day when God speaks in your soul and says it's going to be all right. இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஆத்துமத்திலே பேசி உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் சீராக போகிறது என்று சொல்லுகிற ஒரு நாளாய் இருக்கலாம். Today may be the day when God replaces your pain with peace from above. இந்த நாளிலே கர்த்தர் உங்களுடைய வேதனைகளுக்கு பதிலாக சமாதானத்தை கொடுக்கிற ஒரு நாளாகவும் இருக்கலாம். Hallelujah. Hallelujah. Can we give a clap offering to our Lord? தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah. Hallelujah. So bring it with faith in your heart and he will hear you. உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு ஆண்டவரை அணுகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கான பலனை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். He will help you and he will fix everything in your life. அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் அவர் சீராக்குகிறார். All you need to do is bring it and place it in his hands. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவைகளை கொண்டு வந்து கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். And then sit back and watch him take it and do great things for you. நீங்கள் பின்பதாக அமைதியாய் உட்கார்ந்திருந்து ஆண்டவர் செய்கிறதான கிரியைகளை நோக்கி பாருங்கள். Today morning maybe listening to the God's word, you might be looking at me and saying, ஒருவேளை என்னை பார்த்து நீங்கள் கேட்கலாம், Pastor, you will not understand how big my problem is. என்னுடைய பிரச்சனை எவ்வளவு பெரியது என்று சொல்லி பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது என்று சொல்லலாம். But yes, I may not know how big your problem is, but God does about your problem. ஒருவேளை எனக்கு அந்த பிரச்சனை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். See, God can do things immediately. ஒரு வாழ்க்கையிலே உடனுக்குடனாக கர்த்தர் காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். Look at the life of Jairus. I'll just give you some examples to encourage you and I'll conclude. உங்களை உற்சாகப்படுத்த சில சம்பவங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். If you look at the life of Jairus. யவீருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது He places his daughter in the hands of Jesus and Jesus raised her from the dead. அவருடைய மகளை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கிறார். ஆனால் கர்த்தரோ செத்து போன அந்த மகளை உயிரோடு எழுப்பினவராய் இருந்தார். Hallelujah. Hallelujah. Lazarus was in the tomb for 4 days. 4 நாட்களாக செத்து போனவனாக லாசரு கல்லறையிலே இருந்தான். When Mary and Martha placed him in the hands of Jesus. மார்த்தாளும் மரியாளும் அவனை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்புவித்தார்கள். Lazarus came out alive. லாசரு உயிரோடு வெளியே வந்ததை நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. So there was a multitude of people listening to Jesus words. அநேக திரளான ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தார். And they had no food to eat on that day. அநாளிலே அவர்களுக்கு உட்கொள்ள ஆகாரம் இல்லாமல் இருந்தது. A few loaves of bread and fish were placed in the hands of Jesus. ஆண்டவருடைய கரங்களிலே அப்பங்களும் சில சிறு மீன்களும் கொடுக்கப்பட்டது. And suddenly everybody including their wife and children were able to eat on that day and 12 baskets were taken remaining. அநாளிலே அந்த புருஷர்களும் அவருடைய மனைவிகளும் அவருடைய பிள்ளைகளும் சாப்பிடத்தக்கதாக ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். மீதியானதையும் துணிக்கையில் எடுத்தார்கள். Hallelujah. Hallelujah. Disciples are in a boat in a storm. சீஷர்கள் ஆண்டவரோடு கூட படகிலே பிரயாணித்தார்கள். It was the middle of the night, a dead of the night, middle of the lake. அதிலே பார்க்கும் பொழுது இரவிலே நடு ஜாமத்திலே அவர்கள் செல்லும் பொழுது They were afraid that they were going to die. அவர்கள் மரித்து விடுவோமோ என்ற பயத்தில் காணப்பட்டார்கள். When they placed themselves in the hand of Jesus. அவர்களை கர்த்தருடைய கரத்திலே அவர்கள் ஒப்புக்கொடுத்த வேளையிலே They were able to arrive on the shore safely. அவர்கள் கரைகளிலே பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கப்பட்டார்கள். Hallelujah. Hallelujah. When the leper came to Jesus, Jesus healed him. குஷ்டரோகி ஆண்டவரிடத்திலே வரும்பொழுது கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். The blind man came to Jesus, Jesus healed him. குருடர்கள் ஆண்டவரிடத்தை வந்தபொழுது கர்த்தர் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். The deaf man came to Jesus and he was able to hear. செவிடர்கள் ஆண்டவரிடத்தை வந்தபொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். The crippled man was able to stand up, jump and walk and run away. முடமானவனாய் இருந்த ஒரு மனிதனாலே இயேசுவின் மூலமாக ஒரு அற்புதமாய் நடக்கக்கூடிய கிரியையை கர்த்தர் செய்தார். A demon-possessed man with demon was freed on that day. அவருடைய நாட்களிலே பிசாசு பிடித்திருந்த மனுஷனுக்கு ஒரு விடுதலை கொடுத்ததை பார்க்கிறோம். And there you see Jesus
hanging on the cross. ஆனால் இயேசுவோ சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். And they take his body down from the cross. அவருடைய சரீரத்தை சிலுவையிலிருந்து இறக்கினார்கள். And they take his body and place it in the grave. அவருடைய சரீரத்தை எடுத்து கல்லறையிலே வைத்தார்கள். For 3 days nothing is happening. 3 நாட்களாக ஒன்றுமே நடக்கவில்லை. Hope is gone. நம்பிக்கை இழந்து போன ஒரு நிலை. It appears that evil is finally won. கடைசியில் பார்க்கும் பொழுது பொல்லாங்கன் ஜெயித்தானோ என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பார்க்கிறோம். But wait and look again very closely. ஆனால் காத்திருந்து அதை கவனித்து பாருங்கள். Jesus is living today. ஆண்டவர் இன்றும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Can I give a clap offering to our Lord? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். Hallelujah. Hallelujah. When you place things in the hands of God, it gets life and things gets done in your life. ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளாக உங்களுடைய காரியங்களை ஒப்புக்கொடுக்கிற வேளையிலே செத்து போன காரியங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Whether it's a small thing or a large thing in your life. உங்கள் வாழ்க்கையிலே சிறிய காரியமா இருக்கலாம் பெரியவைகளாக இருக்கலாம். Place it in the hands of Jesus and he will answer your prayers. அவைகளை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். He can save your lost one. He can bring your son daughter back into Christ. உங்கள் மகனையோ மகளையோ உங்கள் குடும்பத்திலே ஆண்டவரை விட்டு தூரம் சென்ற யாரையும் ஆண்டவர் திரும்பமாய் அழைத்துக் கொள்வார். He can save your soul. உங்களுடைய ஆத்துமாவை அவர் காப்பாற்றுகிறார். He will never forget you. அவர் ஒருபொழுதும் உங்களை மறவாதவர். He will forgive you and restore you back to the right fellowship. அவர் உங்களை மன்னித்து சரியான ஐக்கியத்திலே உங்களை ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். Because our God Jesus can do anything on everything. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எதையும் செய்ய முடியும் எப்படியும் செய்ய முடியும். Hallelujah. 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 A little crumb from the Lord's table might all that you need today morning. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய மேஜையிலிருந்து விழக்கூடிய சிறிய துணிக்கையானது உங்களுடைய வாழ்க்கையிலே பெரியவைகளை செய்யக்கூடியதா இருக்கிறது. Maybe people would expect big things from God. ஒருவேளை நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். But today morning all we need is the small crumb of bread. ஆனால் இந்த காலை வேளையிலே நமக்கு தேவையானது சிறிய துணிக்கையாக மட்டுமே இருக்கிறது. I do not know what you need in your life today morning. காலை வேளையிலும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன தேவை என்று சொல்லி எனக்கு தெரியாமல் இருக்கலாம். I know a God who can meet you where you are and help you what you need today. ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களை சந்திக்கிற ஒரு ஆண்டவரை எனக்கு தெரியும். அந்த ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை நிச்சயமாய் சந்திப்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். So do you need to be saved? உங்களுடைய வாழ்க்கையில இரட்சிப்பு வேண்டுமா? Do you need a mountain to be removed in your life? உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற மலைகளை கர்த்தர் நொறுக்க வேண்டுமா? Do you want God to restore you? Restore your faith and bring back into the fellowship. உங்களுடைய சரீரத்திலே ஏற்பட்டிருக்கிற பலவீனத்திலிருந்து கர்த்தர் பலத்தை கூட்டி கொடுத்து அவருடைய ஐக்கியத்திலே உங்களை சேர்க்க விரும்புகிறீர்களா? Or do you want to see God moving in someone else's life for whom you have been praying for a long time? அநேக நாட்களாக யாருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிரியை செய்கிறதை நீங்கள் காணலாம். Regardless of what you need today morning. எந்த காரியமாக இருந்தாலும் இந்த காலை வேளையிலே we invite you to come to Jesus. ஆண்டவரை முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். Maybe you have sought him in the past and not received answers. கடந்த நாட்களிலே ஜெபித்திருக்கலாம் பதில்களை பெறாமல் இருக்கலாம். But today may be the day when Jesus looks at you and says. ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். My son, my daughter. என் மகனே என் மகளே. Today I will and it will happen in your life. இன்றைக்கு நான் அவைகளை செய்வேன் அது உன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட போகிறது என்று சொல்கிறார். Hallelujah. 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 If you believe God, so give a clap offering and we'll come. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். Hallelujah. Hallelujah. Come to Jesus and he will take care of you. ஆண்டவர் அங்கே கடந்து வரும்பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராய் இருக்கிறார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.